हाय फ्रेंड्स, वेलकम टू तमिल जी चैनल। इनकी वीडियो टीएनपीसी ग्रुप टू ग्रुप टू ए सिलेबस यूनिट फाइव इंडिया आर्चल यूनिटल नुगरवोर पाप टापिक मुख्य वीडियो पाटो पार्ट वन वीडियो मुड़चर इत पार्ट टू वीडियो अने कोशन कवर आगे पाकल ओरा केवी देस्य अलावान नुगरवोर नीतिम एनसीडीआरसी केवी இழப்பீடு கோரப்பட்ட வழக்குகள் எத்தனை லட்சத்திற்கும் மேல் இருக்குமானால் மாநில நுகர்வோர் குறைதீராணையும் அதனை ஏற்கிறது 20 லட்சத்திற்கும் மேல். 53வது கேள்வி, இழப்பீடு கோரப்பட்டவர்கள் எத்தனை ரூபாய் வரை இருக்குமானால் மாவட்ட நுகர்வோர் குறைதீராணையும் அதை ஏற்கிறது 20 லட்சம் வரை. 54வது கேள்வி, இந்திய தர நிர்ணய பணியகம் நிறுவப்பட்ட ஆண்டு என்ன 1986. 55வது கேள்வி, கருப்பு சந்தைப்படுத்துதல் தடுப்பு மற்றும் அத்தியாவசிய பொருட்களின் பராமரிப்பு சட்டம் அதாவது பொருட்களின் சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு என்ன 1980. 56வது கேள்வி, ஒரு பொருளை முழுமையாக பயன்படுத்துபவர் யார் நுகர்வோர். 57வது கேள்வி, இந்தியாவில் பொருட்களின் தரத்தை குறிக்கும் பொருட்டு அச்சிடப்படும் முத்திரை எது பிஐஎஸ் இந்திய தர குழுமம் குறியீடு மற்றும் அக்மார் குறியீடு. 58வது கேள்வி, தொழில் சார்ந்த நுகர்வோர் பொருட்களின் மீது குறிக்கப்படும் முத்திரை எது பிஐஎஸ் அதாவது இந்திய தர குழுமம் குறியீடு. 59வது கேள்வி, விவசாயம் சார்ந்த பொருட்கள் மீது குறிக்கப்படும் முத்திரை எது அக்மார் குறியீடு. 60வது கேள்வி, இந்தியாவில் இருப்பு பாதை போன்று உலகில் பொருட்களின் தரத்தை உறுதி செய்வதற்கு உலக தர அமைப்பான ஐஎஸ்ஓ எந்த ஆண்டு துவங்கப்பட்டது 1947. 61வது கேள்வி, உலக தர அமைப்பான ஐஎஸ்ஓ எவ்விடத்தில் தோற்றுவிக்கப்பட்டது ஜெனீவா. முக்கியமானது நோட் பண்ணிக்கோங்க. 62வது கேள்வி, ஐஎஸ்ஓ என்பது எந்த நிறுவனத்தை சாரும் அரசு சாரா நிறுவனம். 63வது கேள்வி, உணவுப் பொருட்கள் சம்பந்தப்பட்ட உலக தரத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு நிறுவப்பட்டது எது கோடெக்ஸ் அலிமெண்டேஷன். 64வது கேள்வி, உணவு மற்றும் வேளாண் துறை நிறுவனம் எஃப்ஏஓ மற்றும் உலக சுகாதார நிறுவனத்தால் டபிள்யூஹெச்ஓ ரோம் நகரில் கோடை அலிமெண்டேஷன் அதாவது சாரி கோடெக்ஸ் கோடெக்ஸ் வந்து கோடைன்னு போட்டேன் சாரி கோடெக்ஸ் அலிமெண்டேஷன் கமிஷன் நிறுவப்பட்ட ஆண்டு எது 1963. 65வது கேள்வி, இந்திய தேசிய நுகர்வோர் தினமாக அனுசரிக்கப்படும் நாள் எது டிசம்பர் 24. 66வது கேள்வி, உலக நுகர்வோர் தினம் அனுசரிக்கப்படும் நாள் எது மார்ச் 15. 67வது கேள்வி, எந்த காரணத்திற்காக மார்ச் 15 உலக நுகர்வோர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது 1962 ஆண்டு இதே நாளில்தான் நுகர்வோரின் உரிமைகள் அடங்கிய நகல் அமெரிக்க காங்கிரஸ் சபைக்கு அனுப்பி வைக்கப்பட்டது என்ன காரணம் கேட்டாங்கன்னா இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா. 68வது கேள்வி, நுகர்வோர் இயக்கத்தின் தந்தை என்று கருதப்படுபவர் யார் ரால்ஃப் நாடார். 69வது கேள்வி, கன்சூமர் ப்ரொடக்ஷன் ஆக்ட் 1986 என்னவாக அழைக்கப்படுகிறது கோப்ரா. 70வது கேள்வி, நுகர்வோரின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை தமிழ்நாடு அரசு எந்த இதழின் மூலம் மக்களுக்கு அளிக்கின்றது தமிழ்நாடு நுகர்வோர் கவசம். முக்கியமானதை நோட் பண்ணிக்கோங்க. 71வது கேள்வி, அமெரிக்காவில் நுகர்வோர் நலன்களை பாதுகாக்கும் பொருட்டு மத்திய மாநில அளவில் இயற்றப்பட்டுள்ள சட்டம் எது கூட்டமைப்பு நியாயக்கடன் வசூல் முறை சட்டம் நியாயக்கடன் அறிக்கை சட்டம் உண்மைக்கடன் அளிப்பு சட்டம். 72வது கேள்வி, நுகர்வோரின் உரிமைகளை பாதுகாக்கும் பொறுப்பு ஒரு கூட்டாட்சி அமைச்சரவையின் அமைச்சருக்கு அளிக்கப்பட்டு உள்ள நாடு எது ஜெர்மனி. 73வது கேள்வி, நுகர்வோர் சட்டத்தின் பயன் எது மக்களிடையே பொருட்களின் விலை தரம் மற்றும் சேவை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துகிறது பொருட்களின் உற்பத்தி மற்றும் சேவை பிறரை பாதிக்காமல் இந்த சட்டம் செயல்படுகிறது சுற்றுச்சூழலில் ஏற்படும் விளைவுகளை அறிந்து கொள்ள இந்த சட்டம் உதவுகிறது. 74வது கேள்வி, நுகர்வோர் சட்டம் குறித்த விழிப்புணர்வு இன்மையால் ஏற்படும் பாதிப்பு என்ன நுகர்வோர் கவர்ச்சிகரமான விளம்பரங்கள் பாதிக்கப்படுகின்றனர் விற்பனையாளர்கள் நுகர்வோரின் பலவீனங்களை புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் பொருட்களின் மாற்றுதல் பரிசு கொடுத்தல் போன்ற இதன் மூலம் நுகர்வோரை ஏமாற்றுகின்றனர் ஒரு ராஜாவை போல இருந்தாலும் அவர்கள் அநேக நாடுகளில் பல வழிகளில் ஏமாற்றப்படுகின்றனர். 75வது கேள்வி, நுகர்வோருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நடைமுறைகள் என்ன உயர் அதிகாரிகளுக்கும் தலைவர்களுக்கும் உரிய பயிற்சி அளித்தல் கலந்துரையாடல் பொது கல்வி நடவடிக்கைகள் வர்த்தக கண்காட்சி நுகர்வோர் விழா சுய உதவி குழுமங்களுக்கு பஞ்சாயத்து குழுக்களுக்கும் நுகர்வோர் விழிப்புணர்வு குறித்த பயிற்சி கொடுத்தல்
கூட்டு ஆர்வலர்களின் மூலம் பயிற்சி கொடுத்தல், குடியிருப்போர் சங்கங்கள் மூலம் நுகர்வோர் உரிமைகள் குறித்த கருத்தங்கள் அல்லது பயிற்சி நடத்துதல், வியாபார நோக்கமற்ற பணிமனைகளை நடத்துதல், அதாவது ஒர்க்ஷாப், அதாவது ஒர்க்ஷாப்பு வங்கி கடன்கள் அட்டைகள் வாயிலாக கருத்தரங்கம் நடத்துதல், கைபேசி மூலம் கருத்தரங்கம் நடத்துதல். ஸோ இது எல்லாமே வந்து புக்கில் இருக்கிற இம்பார்ட்டண்ட்டான ஒரு வரிகள். ஸோ அதுதான் நான் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவு கண்டினியூஸாக பார்க்க பாருங்கள். ஒரு ஒரு யூனிட்டாக நான் கவர் பண்ணிட்டு வரேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் வாட்சிங் திஸ் வீடியோ.